Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோட கடைசியில கிவ்அவே வின்னரை அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஜுவல்லரி டிசைனை எப்படி 3D எஃபெக்ட்ல ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பென்சில் இருக்கோ, கிராஃபிட் பென்சில் இல்லை சார்கோல் பென்சில், இல்லை நீங்கள் எந்த பென்சில் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் இன்னைக்கு வந்து கிராஃபைட் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்ட்லைன் கிராஃபைட் பென்சில்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அவுட்லைன் ஸ்கெச் பண்ணிக்கோங்க. நான் இப்போது பண்ணுறேன் அந்த மாதிரி. நான் போட்டிருக்க இந்த டிசைனில் லீஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த லீஃப் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரே ஒரு சைடு மட்டும் பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு லைட்டாக ஸ்மச் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்மச் பண்ணக்கூடாது, அப்போ வந்து கலர் அடித்த மாதிரி ஆகிடும். இது ஜஸ்ட் 3D எஃபெக்ட்காக ஒரு சைடு மட்டும் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஜுவல்லரி இன்னும் கொஞ்சம் 3D எஃபெக்டில் தெரியணுன்றதுக்காக பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் வச்சு ஷேடோ மாதிரி ஸ்மச் பண்ணி விட்றேன் ஒரு சைடில் மட்டும். இப்போ ஒயிட் ஜெல் பென் வச்சு ஹைலைட்ஸ் கொடுக்குறேன். இது கொடுக்குறதால எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த கீழே இருக்க முத்து வந்து நல்லா ஜொலிக்கிற மாதிரியும், அதே மாதிரி அந்த லீஃப்லாம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. ஃபுல்லாக கொடுத்தா ஒயிட் ஆகிடும், நம்ம கொடுத்த ஷேடிங் எதுவுமே கிளியராக தெரியாது. ஸோ அங்கங்கே டாட் டாட்டாக வச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக அழகாக தெரியும். இப்போது நெக் பீஸ் எப்படி டிசைன் பண்ணமோ அதே மாதிரி இயர் பீஸ் கூட டிசைன் பண்ணிடலாம். ஃபைனலி அனுஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு சேனலும் நம்ம பேசும் போயம் சேனலும் சேர்ந்து பண்ணுற கிவ்அவேயோட வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோன்னா,
எங்கள் ரெண்டு பேர் அக்கௌண்ட்டோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பியிருப்பாங்க. நாங்கள் அனௌன்ஸ் பண்ண வீடியோவில் யார் அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுபோல் இப்போ நம்ம பேஜில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, சிவரஞ்சினி அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த ட்ராயிங்கை 10 to 15 டேஸ்க்குள்ளே வரைஞ்சி அவங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ அண்ட் 1 minute வீடியோ வந்து கிளாரிட்டியாக மெயிலில் அனுப்பிடுவோம். அதே நாங்கள் வரைஞ்ச வீடியோவை 10 to 15 டேஸ்க்குள்ளே யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து வர கிவ்அவேயில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. கீப் ட்ரையிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.